ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கிரிப்டோஜன் தமிழ், நான் உங்கள் யுவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. நேற்று வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், அதாவது வந்து ஆர்ஐபிஹெச் அப்படிங்கிற ஒரு காயினை பற்றி நான் போட்டிருந்தேன். ஸோ இதுதான் அந்த காயினு. ஸோ இந்த காயினில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் தினசரி என்ன பண்ணுவேன்னா காயின் மார்க்கெட் கேப்லேயோ அல்லது பெரிய பெரிய வெப்சைட்ஸ்லையோ வந்து சர்ச் பண்ணுவேன். நல்ல ஒரு காயின் வந்து ரீசெண்டாக லான்ச் ஆக போகுது, அல்லது வந்து இப்போ தான் ஐசிஓ முடிஞ்சிருக்கு, இனிமேல் வந்து ஓரளவுக்கு பெரிய ஒரு ரேட் கிடைக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த காயினை வந்து டெய்லியுமே ஒரு 10:00 டு ஒரு 1:00 உள்ளே வந்து நான் வந்து பை பண்ணி ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு வந்து சேல் பண்ணுவேன். சிம்பிளாக சொல்ல போனால் எந்த காயின் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அந்த காயினில் வந்து ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 10,000, 25,000 அந்த மாதிரி மட்டும் போட்டுட்டு ஒரு 5 hours அல்லது 8 hours வந்து நான் சேல் பண்ணிடுவேன், நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஸோ இது வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. சில பேர் வந்து விஐபி குரூப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு சில கிளைண்ட், என்னோடய கிளைண்ட்ஸ் மட்டும் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு மட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது தேவைப்பட்டால் நம்ம குரூப்லேயும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் போஸ்ட் பண்ணல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு காயின் வந்து எவ்வளோ பூம் ஆகும் தெரியாது, எவ்வளோ டவுன் ஆகும் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து டைம் தெரியாமல் நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் போஸ்ட் பண்ணி ஒரு 1 hour கழிச்சு நீங்கள் பை பண்ணிங்கன்னா ரொம்ப ஹை ப்ரைஸில் இருக்கும், அந்த டைமில் நீங்கள் சேல் பண்ணவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நேற்று போட்ட காயினை பார்த்தீங்கன்னா, இந்த காயின் வந்து வெறும் 40 காசுக்கு தான் நான் பை பண்ணேன், ஒரு 4,000 பை பண்ணேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதோட விலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏறிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட டபுள் தான் உங்களுக்கு. ஸோ அப்போ சேல் பண்ணாதவங்க சேல் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இடத்துல பார்த்தீங்கன்னா 40 பைசாவுக்கு வாங்கினது கிட்டத்தட்ட 82 பைசா போச்சு. நீங்கள் ஒரு 10,000 பை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக 25,000, 22,000 அந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இமீடியட்டாக சேல் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் அதை வாய்ஸ்லேயும் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னா என்ன எதிர்பார்க்க தேவையில்ல, குரூப்பில் மெசேஜ் வந்தால் தான் சேல் பண்ணும் அப்படிங்கிறதுல, உங்களுக்கு ப்ராஃபிட் போதும், ஒரு 1,000 கிடச்சிருக்கு, ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரூல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காயினோட ஒரு லிங்க் தேவை, அதாவது நாங்கள் பை பண்ணலான் இருக்கோம் அப்படின்னா, நான் பை பண்ணும்போதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன், லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நான் போஸ்ட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரு 15 to 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக டெஃபினட்டாக நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா நல்ல ப்ராஜெக்ட்டில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து டெய்லியும் வந்து ஒரு இன்கம்க்காக நான் அதை பண்ணுறது, டெய்லியும் ஒரு 10,000, 20,000 தேவை அப்படிங்கிறதுக்காக இதை நான் பண்ணுறது. இதை வந்து நான் கண்டிப்பாக குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு நல்ல காயினை நான் வெரிஃபை பண்ணி மார்னிங் அல்லது மதியத்துக்குள்ளே ஒரு காயினை வந்து போடுறேன், அதை வந்து நீங்கள் பை பண்ணுங்கள். ஈவினிங் அல்லது ஒரு 8:00 உள்ளே வந்து நீங்கள் அந்த காயினை சேல் பண்ணிவிடுங்க. ரொம்ப அதிக லாபத்துக்காக வெயிட் பண்ணாதீங்க, ஒரு 2,000, 3,000 கிடச்சா இமீடியட்டாக வந்து நீங்கள் சேல் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த காயினை பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சேல் பண்ணவே இல்லை. காரணம் என்னென்னா, 4,000 தான் நான் வாங்கினேன், நேற்று வந்து 8,500 சம்திங் போச்சு, நான் வந்து சேல் பண்ணல, கொஞ்சம் ட்ரேடில் இருந்தனால சேல் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு குறைஞ்சி அதே 40 பைசாவுக்கு வந்திருக்கு. ஸோ 3,000 ரூபாய் கீழே இருக்குது. மேபி ஒரு 2-3 டேஸில் வந்து இது ப்ரைஸ் ஏறும். ஸோ நான் வந்து சேல் பண்ணிப்பேன். ஒருவேளை நீங்கள் எதாவது சேல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் இமீடியட்டாக நீங்கள் சேல் பண்ணிக்கங்க. எப்பயுமே ப்ராஃபிட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க, என்னோட மெசேஜ் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சினா இமீடியட்டாக நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அதே போல் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோவெல்லாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் பட்டன் ஒவ்வொன்றுமே தான் வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோட கிரிப்டோ எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன், அதனால் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ என்னோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த ஏர்ட்ராப்க்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ உங்களோட ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிக்கங்க, கீழே டேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேப்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். அல்லது டெலிகிராம் சேனல் இருக்கும், நீங்கள் அதை காப்பி பண்ணிவிட்டு மேலே ப்ரௌசரில் பேஸ்ட் அப்படின்னு கொடுங்க. பேஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா லைட்டாக டச் பண்ணுங்கள், கீபோர்டு ஓப்பன் ஆகும். ஸோ கீபோர்டு கிளிக் பண்ணிக்கங்க. இந்த காயினோட பேர் பிஎன்பி கப்ளர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தேன், ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் அமைச்சிருந்தார், நல்லாயிருக்கு அப்படின்னு இருந்தார், ஃப்யூச்சரில் நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நாமளும் சர்ச் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா ஓரளவுக்கு ட்ரஸ்டபிளாக தான் கொடுத்துருக்காங்க. வெப்சைட் வந்து வெப்சைட்லாம் கொஞ்சம் டீசெண்டாக நல்லா நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது மெனக்கெட்டு செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ராஃபிட் பார்க்காம விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காயின்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, திடீர்னு வந்து நல்லா பூம் போகலாம். இதோட வீடியோஸ்லாம் கூட யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க, டேரெக்டாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலர் வந்து அப்லோட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆட்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதாவது சிஇஓ மேனேஜர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, ஸோ அவங்க ஃபோட்டோஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டோக்கனாமிக்ஸு, சேல்ஸ் லான்ச்சு, எப்பப்போ சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஏர்ட்ராப் மட்டும் தான் கிளைம் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம வந்து பெருசாலாம் இன்வெஸ்ட்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எங்களோட ட்விட்டர் பேஜும் இருக்குது, நான் ரொம்ப கம்மியான ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க, பட் மேபி ஃப்யூச்சரில் அதிகமாகலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த ரெஃபரல் பண்ணி நீங்கள் ஷேர் கூட பண்ணிக்கலாம். இங்கே வந்து கிளைம் த ஏர்ட்ராப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து லைட்டாக டச் பண்ணுறீங்க, டச் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வாலெட் கனெக்ட் கேட்கும், ஸோ கனெக்ட் கொடுத்துருங்க. கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு ஃபீஸ் ஒன்று போகும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து கனெக்ட் பண்ணிட்டேன், ஆல்ரெடி வந்து ஏர்ட்ராப் கிளைம் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் வீடியோக்காக நான் வந்து கிளைம் பண்ணி காட்டுறேன், ஏன்னா எவ்வளோ ஃபீஸ் போகுதுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும்.
ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 130 ரூபா அந்த ரேஞ்ச் போகுது. ஸோ நான் அப்ரூவ் கொடுத்துறேன், ஆல்ரெடி கிளைம் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் ரெண்டு டைம் ஒன் டைம் கிளைம் பண்ணலாம். காரணம் நான் பிஎன்பி கொடுத்தா கிளைம் பண்ணுறோம். என்ன காரணத்தால் இப்போலாம் பிஎன்பி கொடுத்தா கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, பிஎன்பியோட பேர்னிங் ஆப்ஷன் கொண்டு வந்ததுலேருந்து எல்லா வெப்சைட்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா, பிஎன்பியை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ பிஎன்பி கொடுத்தா தான் அந்த கேஸ் ஃபீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறனால பிஎன்பி ப்ளஸ் காயின். ஸோ நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 60% ஆஃப் காயின் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் ஒரு 30% ஆஃப் பிஎன்பி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் வந்து இப்போ வெப்சைட்லாம் டிசைன் பண்ணிட்டு வராங்க. மேபி ஃபியூச்சரில் எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பிஎன்பியோ அல்லது டிஆர்எக்ஸோ ஏதாவது கொடுத்து தான் நம்ம வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏர்ட்ராப் வந்து நான் வெறும் ஏர்ட்ராப் தான் கிளைம் பண்ணியிருக்கேன். யாருமே ஏர்ட்ராப்பில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக வாய்ஸ் மெசேஜ் போடுவேன், பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இன்வெஸ்ட் பண்ணாலும் குட்டியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ஒரு புது வெப்சைட், ஸோ இது வந்து போகுமா போகாதா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஜஸ்ட் நம்ம ஏர்ட்ராப் கிளைம் பண்ணுறோம், மீதி பண்ண ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு தான் வந்து நம்ம பிஎன்பி சென்ட் பண்ணுறோம். இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதோட காண்டாக்ட் அட்ரஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஸோ அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வாலெட்டில் பேஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் எனக்கு வந்து ஒரு கிளைமுக்கு 100 காயின் கிடைக்குது. ஸோ நான் 2 டைம் கிளைம் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து 200 காயின் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மெத்தடு. இந்த ஏர்ட்ராப் வந்து கிளைம் பண்ணுறதா நீங்கள் கிளைம் பண்ணலாம், அல்லது இதை விட்டுடலாம், வேறு ஃப்ரீயாக ஏர்ட்ராப் வந்தாலும் கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ டெலிகிராமில் கனெக்ட்லேயே இருங்க. ரீசெண்டாக வந்து ராபின் ஹுட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த இயருக்கு அப்புறமா, ஸோ ஜனவரிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. கிரிப்டோவோட வேல்யூ நல்லா போயிட்டுருக்கு. ரீசனாக வந்து நம்ம பைனான்ஸோட சிஇஓ கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, நிறைய பேர் கிரிப்டோவை வந்து ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல விஷயந்தான், ஒவ்வொரு வருஷமும் கிரிப்டோவோட அடாப்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டு வருது. இந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் கிரிப்டோவை வந்து ரொம்ப மைனஸ் ஆச்சு அப்படின்னா, சேல் பண்ணாமல் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஒரு 8 to 9 months ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.